நேத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் செய்யுள் பார்த்தோம். இந்த செய்யுள் எடுத்து வச்சுங்க, உங்க கையில எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி நேரா பாத்துக்கோங்க. இந்த செய்யுள்கள்லாம் இந்த மெட்டிலேயே நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப போகும்போதும் அப்படியே ரெடி ரெக்கனர் மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை வந்த உடனே அரசாய் நிற்கும், அப்படியே நிக்க வைக்கணும். நீங்க நீங்க வேகமா ஆர்கியூ பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆபீஸ்ல அப்படியே குழஞ்சு உள்ள மெல்ட் ஆறுது தெரியணும். புரியுதா? தொட்டுறக்கூட கூடாது, அவனை தொட்டுக்கவே கூடாது. விழுந்தான்னா கொலாப்ஸ் ஆகட்டும். கொலாப்ஸ் ஆக ஆக உள்ள ஆக ஆக யூ ஆர் பிகமிங் எவ்ரி திங். யூ வில் பி ஆக்சுவலி அஃபெக்டிங் எவ்ரி ஒன். கம்ப்ளீட் காஸ்மாஸ் உங்க சூழல் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுவீங்க. உள்ளுக்குள்ள உண்மையான ஸ்டில்னஸ் நீங்க நோக்கி 24/7 பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா? எதையும் தவிர்க்க வேண்டாம். அந்தந்த வேலைகள்லயே ஆன்ம பொருள், இந்த பொருளை வச்சுட்டு எழுதின கவிதைகள் இது, செய்யுள்கள். அதை இன்னும் கொஞ்சம் விவரிக்கிற மாதிரி ரமணர் தான் இன்னும் நல்லா விவரிச்சு சொல்ற மாதிரி, எக்ஸ்க்ளூசிவ்லி அபவுட் கர்மா கர்த்தா. ஆன்ம பொருளன்றி ஓர் அறிவிங்குண்டோ சொல், மேன்மையோடிலகும் ஓர் உணர்ச்சியேயானாலும், காண்பவனை காணுங்கால் நான் அழிந்தின்பம் தானாம், வான்முட்டி வாய்ப்பது யார்க்கு. எல்லாரும் சேர்ந்து கூட பாடலாம். இதையே மெட்டலி படுங்க. ஆன்ம பொருளன்றி ஓர் அறிவிங்குண்டோ சொல், மேன்மையோடிலகும் ஓர் உணர்ச்சியே ஆனாலும், காண்பவனை காணுங்கால் நான் அழிந்தின்பம் தானாம், வான்முட்டி வாய்ப்பது யார்க்கு. அந்த மெட்டோட இது பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். இதுக்கு நான் பொருள் சொன்னேன், அதாவது ஒரு ஒரு அறிவு தான் இருக்கு, அது வந்து சப்அட்டாமிக் லெவல்லேருந்து எத்தனையோ விதமான துகள்களாகவும் பார்ட்டிகல்களாகவும் ஒரு 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 பாக்டீரியா கீழே இருக்கிறதெல்லாம் கூட அறிவு இருக்கு. ஒருமா சயின்ஸ் வந்து அப்படி போடு போடுன்னு போட்டு காமிச்சிருக்கு. ஒரு செல்லுக்கு கீழே எவ்வளவோ குறைந்த அளவு கொண்ட நெடிஞ்சுக்கிட்டே இருக்குது. மைக்ரோஸ்கோப்லயே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியுமா, அப்பேற்பட்ட உயிர்கள்லாம் இருக்கு. அதனுடைய திரட்சி தான் நாம். நம்மளுடைய ஒரு ஒரு செல்ல நம்மளுக்குள்ள ஒரு மாலிக்யூல் வந்து ஆர்கனெல்லாம் மாறி நிறைய திரட்சியான மாலிக்யூல்ஸ் தன்கிட்ட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் செல்லாக மாறும்போது மாறின உடனே 6 நிமிஷத்துக்குள்ளேயே மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆறுதான் செல்ஸ். வருமா எல்லாத்துக்கும் மெசேஜஸ். இந்த ஆர்கனெல்ன்றது ஆக்சுவலாக அந்த செல்லுனோட நியூக்ளியைக்கும் அதனுடைய மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கிற சைட்டோபிளாசமா. அந்த சைட்டோபிளாசம் பூரா மெசேஜஸ் தான். அதில் நகர்ந்துட்டு இருக்கிற அந்த அணு துகள்கள்லாம் வந்து நியூக்ளியைக்கு இது சேர்க்கறதான், கார்போஹைட்ரேட்ஸு, லிபிட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, இதெல்லாம் சேர்த்து அந்த நியூக்ளியஸை பலப்படுத்துறதான் ஒரு செல்லுக்கு. எங்கெங்க நாத்திகம் இருக்குங்க. அப்புறம் ஒரு மனுஷன்றவன் கிட்டத்தட்ட 4×10^13 தான், 13 சைஃபர் போட்டுங்க 10 பக்கத்தில் இன்டூ 4, அதாவது 40 trillion செல்ஸ் தான். நம்ம முழிச்சுக்கிறது எங்கேருந்து முழிச்சுக்கிறோம் தெரியுமா? ஆக்சுவலாக நம்மளுடைய அகந்தை நான் வந்து தனியாக ஒதுங்கி நிற்குது, மனமாக ஒதுங்கி நிற்கல, இல்லாமல் போயிடுறது, அதை எஜெக்ட் பண்ணிடுறது. இது பேரறிவு ஆழ்ந்தவரக்கத்துல இல்ல, ஆனா அதனுடைய வாசனை பலம் அவ்வளவு இருக்கு. இந்த 40 trillion செல்லாது வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்குல்ல, மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிருக்குல்ல டைம்லயும் ஸ்பேஸ்லயும் தன்னுடைய ஆசைகளா. ஒரு ஒளி வந்து ஒளி துகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றோம், அட் த சேம் டைம் வந்து அதனுடைய ஹைஸ்ட் ஸ்பீடா இருக்கா எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றோம். அதை விட கோடி மடங்கு வந்து ஒரு எண்ணத்தினோட பவர். அதனால தான் இங்கே வந்து எந்த உணர்ச்சியும் வார்த்தையே சேர்க்க மாட்டாங்க ஞானிகள். அதை இந்த இடத்துல ஃப்ளோட் பண்ண விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தன்னை உடம்ப நினைக்க மாட்டாங்க,
அதுக்குள்ள வாழும் ஒரு ஆசையா நினைக்க மாட்டாங்க, எதிர்பார்ப்பா நினைக்க மாட்டாங்க, துக்கமா நினைக்க மாட்டாங்க. எந்த விதமான பிராண்டிங்கும் எதுவுமே இருக்காது. நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும், எல்லா நிகழ்வும் நடந்துகிட்டே இருக்கும், ஆனா அதுக்கெல்லாம் கடந்தவராகவே இருந்துட்டு இருப்பாருங்களா. ஸோ அப்பேற்பட்ட பிரபஞ்சம், அலைவு பிரபஞ்சம் இது. இங்க இருப்பு அதுவா தான் இருக்கு, அந்த இருப்பா இருக்கு. அதே மாதிரி அது மறையும் பொழுதும் டபுக்குன்னு அந்த இடத்துல மறையுது, அப்படியே 40 trillion செல்ஸுக்கும் இருப்பு இல்லாம போடுது. எண்ணம் விலகித்தனா உடம்புக்கு மதிப்பே கிடையாது. ஒரு செகண்ட் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அடுத்த செகண்ட் தூங்கியாச்சு. உயிர் பிரியத்துக்கும் அப்படிதான். அப்படின்னா அந்த இடைப்பட்ட இடத்துல உயிரா மாறுற இடத்துல அகந்ததான் உயிரா மாறுறது. அகந்தைன்னு சொன்னாலே அகந்தை வந்து புத்தி மனம் புலனறிவு புலன்ல அனுபவிச்சவங்க தன்மைகள் அத்தனையும் வச்சுட்டு இருக்கு. வச்சுட்டு இருந்தாலும் அது வந்து உடனே அது கன்வெர்ட் பண்றது, பொய் இந்த செல் உயிரா கன்வெர்ட் பண்றது. செல் உயிரை வச்சு தன் ஆளுமையை கண்டினியூ பண்றது. 40 trillion செல்லுலையும் அவனா மனிதனா அந்த பெயரா சொல்லிக்கிட்டு கண்டினியூஸா நீங்க என்ன உடம்புலயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கைகாலையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையே, எண்ணங்கள்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உணர்ச்சிகள்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் பெரிய உண்மையை தெரிஞ்சின்றால் ஒழிய இதனுடைய ஆட்டத்தை வந்து நம்ம குலைக்க முடியாது, இந்த மனத்தினுடைய அகந்தையினுடைய ஆட்டத்தை. அதுக்கு தான் வந்து இந்த செய்யுள் இப்படி எழுதினது. ஆன்ம பொருளன்றி ஓர் அறிவு இங்கு உண்டு, அதாவது தனி அறிவும் இங்கு உண்டோ சொல். மேன்மையோடு இலகும் ஓர் உணர்ச்சியே ஆனாலும், இப்போ கர்ணன் இருந்தான், அவனுக்கு வந்து என்ன சின்ன வயசுலேருந்தே ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன ஆச்சு, ஒரு 5 வயசுலேருந்தே எல்லாரும் காமா இருக்காங்க, இவங்களை இவனை சொல்லியே வளர்த்துட்டாங்க, தேரோட்டியும் தேரோட்டியினுடைய ஒய்ஃபுமா வளர்க்குறாங்க. அதனால யார் என்னுடைய அம்மா, எல்லாருக்கும் அவனுடைய அம்மா வரா, என்னுடைய அம்மா ஏன் என்ன விடணும் ஃபர்ஸ்ட், உடனே அதுல வேற நீதி நியாயம் அதெல்லாம் வேற வருது, புரியுதா? என்னையே விட்டு போனோம், நான் தப்பு பண்ணா அவ தப்பு பண்ணாலா, அடுத்தது அடுத்தது போதுவேன். நான் வந்த உடனே லைனா கிடுகிடுகிடுன்னு உலகத்து மேல கம்ப்ளைண்ட்ஸ், புரியுதா? உலகத்து மேல துக்கம். சோ வாழ்க்கை போற அவனுக்கு என்ன, இந்த துக்கத்திலேயே மூழ்கிட்டான். அதனால இவனை வேற எல்லா இடத்தையும் ஒதுக்குறாங்க. சத்திரிய தர்மத்துக்கு உண்டான எல்லா வீரமும் அவங்ககிட்ட இருக்கு, அதை வேற ப்ரூவ் பண்ணிட்டான். ப்ரூவ் பண்ணின பிறகும் வந்து அந்தனர் குலமா இருக்கிற துரோணாச்சாரியர்லாம் கேள்வி கேட்கிறாரு, நீ யார் ஃபர்ஸ்ட், நீ சத்திரியனா அப்படிலாம் கேள்வி கேட்டு ஒதுக்கலான்னு பாக்குறாரு. அங்கெல்லாம் வந்து அந்த பெத்தவ யாரு, அவ மொத்தம் சத்திரிய குலத்தை சேர்ந்தவளா தான் நம்மளுக்கு இந்த இழுக்கு வந்திருக்குமா அது தெரிஞ்சிருந்தா அப்படின்ற இதுல என்ன பண்றான், எப்ப பாரு என்ன பண்றான், ஒரே உயிரை தன்னுடைய உயிரை கொடுக்க தயாரா இருக்கான். அந்த ஒரு ஐடென்டிட்டி மாதிரி, என்னை பெற்றவள் யாருன்னு அந்த காலத்துல நோட்டீஸ் கொடுத்துருந்தான்னா மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துருப்பான். அரிய இதனால் அறிவிப்பது என்னவென்றால், மொத்த சொத்தையும் நான் இந்த தேசத்தையே கொடுக்குறேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னா பண்ணியிருந்திருப்பான். அதனால என்ன பிச்சு, பொருட்கள்லாம் தானம் தானம் தர்மம், யார் வந்தாலும் நீ என்ன கேட்க வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போ, இது உன்னோட தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு அம்மாவே இருந்துருல, கிட்டத்தட்ட ஆன்ம ஞானத்துக்கு ஈக்குவலா நிக்கிறான், அதனாலதான் முக்தி கிடைச்சது அவனுக்கு, புரியுதா? ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், அந்த நிலையில இருக்கிற குழந்தைக்கு தானே தெரியும், அப்பா அம்மா இல்ல அனாத குழந்தைரா நீ அப்படின்னு சொல்லும் பொழுதுதானே அது உண்மையா அது தெரியும் அதுக்கு. அந்த மாதிரியான அந்த இதை ஃபீல் பண்ணும்போது என்ன பண்றான், தானத்தை பண்றான், தானமா பண்றான், கொடைவள்ளல் கர்ணன்ற அளவுக்கு பெயர் எடுக்கிறான். அதனால நிறைய பேர் எல்வ அடைஞ்சாங்க, அதனால முக்தியும் கிடைக்குது அவனுக்கு. அப்படி கிடைக்கிற அப்பேற்பட்ட உணர்ச்சியே ஆனாலும், மேன்மையோடு இலகும் ஒரு உணர்ச்சியே ஆனாலும், அவன் என்னைக்காவது விசாரிச்சானா, ஆனாலும் உழைப்பும் தன் மெய்வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி அவன் பண்ண உதவிகள்லயே பூர்வ புண்ணிய பலன்கள்லயே அந்த பலனை கூட எடுத்துட்டு தான் முக்தி கொடுக்குறாரு கிருஷ்ணர், தெரியுமா? அவர் என்ன பண்றாரு, தானத்தனோட பலனோ தர்மத்தனோட பலனோ இருந்தால் அது ஒரு ஹெவி பர்டன், அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய பேரரசனா உங்களை உட்கார வச்சு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பீங்க, அதனுடைய பலன்லாம் போனோம், நல்லதோட பலனும் போனோம், புண்ணிய வாசனைகளோட பலனும் போனோம், எல்லாம் நல்லிஃபை ஆகி ஒண்ணுமே இருக்கக்கூடாது அங்கே, அது ஆன்ம ஞானத்துல தான் அடைய முடியும். அதுக்கு ஆன்ம ஞானம் தான் எனக்கு வேணும்னு கிளம்பணும், புரியுதா? இங்கே என்ன கிளம்புவாங்க, மோஸ்ட்லி என்ன கிளம்புவாங்க, அந்த திறமை வேணும், இந்த திறமை வேணும், நான் 4 பேருக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீ யாருன்னே தெரியாம நீ கொடுத்தாலும் என்ன கொடுக்காட்டி என்ன, அது ஒண்ணு இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு உலகம் மோரி மாடிச்சிருச்சு. சோ இப்படி பேர்பட்ட இந்த உலகத்தை சார்ந்த ஒரு பெரிய தர்ம உணர்ச்சியே ஆனாலும், காண்பவனை காணுங்கால் நான் அழிஞ்சிடும் உடனே. ஸ்பிளிட் செகண்ட் தாங்க ஆக்சுவலா, ஸ்பிளிட் செகண்ட் தான். ஆனா ஒவ்வொரு செகண்டுமே சாதக டைமை தான் நான் ஸ்பிளிட் செகண்ட் சொல்றேனே தவிர,
இங்கே வந்து 24 மணி நேரத்துக்கும் கற்பக்கோடி வருஷத்துக்கும் நானோ செகண்டுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படி இருப்பாங்க. புரியுமா? ஒரு உத்தம பக்குவீன்றவன் எப்படி இருப்பான்? சான்ஸே கொடுக்க மாட்டான், டைமை இன்னொத்துக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டான், தாட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்க மாட்டான், உணர்ச்சிக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்க மாட்டான். அதான் ஞானிக்கிட்ட வந்துட்டு யாராவது வந்து கேட்டு அவங்களோட வாழ்க்கை சரித்திரத்தையே எழுதி கொடுத்து நான் இப்படிலாம் சாதகம் பண்ணியிருந்திருக்கேன் சுவாமி அப்படின்னு நாரதர் போய் சொன்ன மாதிரி இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து கொண்டு ஐயோ என்னை தயவு செஞ்சு இதை பார்க்கலாம் விடாதே, அந்த டைம் வேஸ்ட். நீ என்ன பண்ணியிருந்தாலும் வேஸ்ட், ஏன்னா பண்ணவன்னு சொல்ற நீ உண்ட பண்ணவன் எங்க இருக்க சான்ஸ் இல்லை, அதுதான் அங்கதான் ஆரம்பிக்கிறது. பொறுமா, அதனால தான் காண்பவனை காணுங்கள். நீ என்னத்தை வேணா பண்ணுப்பா இந்த உலகத்துல, ஏவன் பண்ணான் செஞ்சவன், அந்த மேன்மையான உணர்ச்சியில இருந்தவன் யாரு, அவனை காணுங்கால் நான் அழிஞ்சிரும். அங்க இருக்கிறது வந்து சமத்துவம், பேரின்பம். ஆக்சுவலா அடுத்தது வராம இருந்தா தான் பேரின்பம். ஸோ அடுத்த செகண்டை விட்டுறக்கூடாது எண்ணத்துக்கு, புரியுறதா? ஸோ நான் அழிந்து இன்பம் தானாம், அது எப்படி வருதான், வான்முட்டி வாய்ப்பது யாருக்கு, முற்ற அளவுக்கு. ஏன்னா உள்ள தனி நான் அழிஞ்சதுன்னா ஸ்பேஸ் டைம் கிடையாது, தனிமை கிடையாது, ஃபர்ஸ்ட் அங்கே ஆளே இல்லை. ஆக்சுவலாக அதுவே பிறவி அறுத்தல். ஃபார்முலாவை சொல்றேன், ஆனா அங்க நீங்க உங்களை இழக்க வேண்டியது, சரணடைய வேண்டியது, புரியுதா? அகந்தி அழிக்க வேண்டியதெல்லாம் நீங்க, புரியுதா? இப்ப அடுத்த செயல் கூடுவோம். அதே மெட்டில் கிட்டத்தட்ட வருது. கர்மம் என்பதே கருவிலோர் உருவாதல் அன்றி மர்மமாயுடற்பிறப்பாகும் மனந்தான் என்றுணரின் திண்ணமாய் தீரவே விசாரித்து தேர்ந்திடுவாய் எண்ணந்தான் மொத்த பொய் என்று. இந்த முதல் லைனு, செகண்ட் லைனு, மூணாவது லைனு திண்ணமாய் தேரவே விசாரித்து வரைக்கும் வந்து நிறுத்திட்டு இதை சேர்த்து பாடுங்க. தேர்ந்திடுவாய் எண்ணந்தான் மொத்த பொய் என்று பாடினா அப்பதான் மெட்டு கரெக்டா வரும். கர்மம் என்பதே கருவிலோர் உருவாதல் அன்றி மர்மமாய் உடற்பிறப்பாகும் மனந்தான் என்றுணரின் திண்ணமாய் தீரவே விசாரித்து தேர்ந்திடுவாய் எண்ணந்தான் மொத்த பொய் என்று. கண்ணாடி இடிக்க, கண்ணாடி இடிக்கிறதா என்ன குத்துது, இது ரொம்ப குத்து, காது கிட்ட ரொம்ப குத்துரு. இது வந்துடுச்சா இங்க? சரி இப்போ ஓகேவா? கர்மம் என்பதே ஃபர்ஸ்ட் ஏங்க, வை ஷுட் மாலிக்யூல் கெட் இன்ஃபியூஸ்ட் வித் லைஃப் அப்படின்னா அங்க அகந்தை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அகந்த என்ன ஃபார்ம்ல வெயிட் பண்ண முடியும், ஆசைகளா, எதிர்பார்ப்புகளா, விருப்பு வெறுப்புகளா, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாம் கிளியர் கட் டைமென்ஷனல் உருவங்கள் இருக்கு உள்ள. அதை நீங்க பார்க்கக்கூடிய தருணம் எக்ஸாக்டா வந்து காத்தால தூக்கத்துல இருந்து வெளில வரும்பொழுது நீங்க வர விதம், திருப்பி மறையிற விதம் நைட் பண்ணும்போது. இதை தவிர த்ரூ அவுட் டு டே வந்து 24/7 ஆன்மீகத்தையோ லௌகியத்தையோ எதையுமே பிரிக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்ல வந்து என்ன, இன்னும் ஒரு குழந்தை நீங்க ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு அனுப்பும் போது தான் நீங்க டைமை மாத்துவீங்க, அதுக்கு டைம் சைக்கிளை மாத்துவீங்க, பயோ கிளாக்கை மாத்துவீங்க. அது வரைக்கும் அது எப்படி இருக்கும், நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது மோஷின் விளையாடிட்டு இருக்கும். 5 மாசம் 6 மாசத்துல தான் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபுல்லா விளையாடிட்டு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இருட்டுலயே. அது மனசு, அதுக்கு மனசு இருந்தா அதுங்க என்னடாது இப்படி இப்ப பார்த்து தூங்கிட்டு இருக்கானுங்களே உனக்கு. நீங்க எழுந்துக்கும் போது அது தூங்கிட்டு டப்பு டப்புன்னு நாள்லயும் பகல்லையும் அடிக்கடி தூங்கும், எழுந்துக்கும் விளையாடும், அது இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி ஆக்சுவலா என்ன ஆகும், நம்ம உணர்வுக்கு வீழ்ச்சிக்கும், உள்ளுக்குள்ள வந்து ஒரு கடையப்பட்ட ஒரு உணர்வு இருக்கு. இந்த எண்ணத்தை கடந்து, உங்க கதாபாத்திரங்களை கடந்து, உங்க வயதை கடந்து, உலகத்தினுடைய உங்களுடைய பற்றுகள் எல்லாம் கடந்து அதுதான் ஆக்சுவலா உருவாகுது. ஸோ உருவாகிறதுலேருந்தே இது ஆரம்பிச்சிருது. எப்படி எப்படி அது ஆரம்பிச்சு கருவா ஆச்சோ ரிவர்ஸ்ல அப்படியே போறோம், நம்ம சூக்குமத்துல தான் போறோம். எல்லாம் எங்க போறோம், கண்ண மூடி போறோம், இல்லாட்டி விவகாரங்கள்ல இருக்கும். விவகாரங்கள்ல இருக்கும் பொழுதே செய்யறவன் இல்லாம அந்த செயல்கள் செய்யப்படும் போது பியூட்டிஃபுல்லா போகும்.
நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா 24 மணி நேரம் ரொம்ப கம்மியா தென்படும் வாழ்க்கைக்கு. சரிமா, யூ கேன் ஒர்க் ஃபார் 72 hours. ஏன்னா எப்ப பாரு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, நீங்க மனுஷனாவே மாறலையா? மனுஷன் தான் யாரு? டாஸ்ட் பை தாட்ஸ், ஃப்ரைடு பை தாட்ஸ், வருபடுறது தானே. இங்க வருத்தலே இல்லையே, எது வந்தாலும் கேட்சே பிடிக்கிறது கிடையாது. நல்லது வந்தாலும் பிடிக்கிறது, கெட்டது வந்தாலும் பிடிக்கிறது, எது டிசைர ஃபார்மே ஆக்க விடுறது இல்லை. புரியுதா? உதிக்கிற இடத்துலயே அதை ஒரு 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 பிக்சரா வராம, ஒரு சிலையா வராத அளவுக்கு நீ என்னப்பா நீ தனியா ஆளாயிட்டிய பெரிய ஆளான்ற மாதிரி ஒரு பார்வை போயிடும். புரியுதா? இதுல முதல்ல கருவிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த பாட்டுல. கர்மம் என்பதே கருவிலோர் உருவாதல் அன்றி மர்மமாய் உடற்பிறப்பாகும் மனந்தானில் ருணரின். மர்மமாய் எப்ப பாரு, நம்மளுக்கு தெரியாம தானே நம்ம உருவாறோம். இப்ப வந்து இந்த ஜென்மத்தை விடக்கூடாது, அதுல பிராண்டிங் ஃபர்ஸ்ட் நிற்கணும். துன்பம், இன்பம், நல்லது, கெட்டது, ஆணு, பெண்ணு, உள்ள இருந்துக்கோப்பா. உள்ள நீ அப்பாவா ஈரு, அம்மாவா ஈரு, பெரிய தேசத்தை காப்பாத்துறதுனா ஈரு, ஆனா வெளியில ஈரு, உள்ள இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னுடைய சொரூபத்தை நோக்கி டிராவல். சொரூபத்துக்கு அன்னியமா நீ தேச தலைவன் கூட கிடையாது, தேசமே கிடையாது, அங்க தானா நடக்கும். வருமா? அப்பேற்பட்ட எங்க ராயல் ஹெல்ப் வரும். வருமா? இந்த உலகத்தை சார்ந்து ஹெல்ப் வராது. நீ நிஜமாவே ராஜாவா இருக்க, ஜனக மகாராஜா இருந்தாரு, அவருக்கு எப்படி ஞானம் வந்தது? சித்தர்களே வந்து பேசுறாங்க, அவர் காதுல விழற லெவலுக்கு பக்குவம் அவ்வளவு ஆயிடுச்சு அவருக்கு. தினம் தினம் எல்லா இஷ்யூஸ்லயும் அப்படியே உணர்ச்சிகளை பார்த்துக்கிட்டே வர்றாரு. அடியார்கள் மாதிரி, அடியார்கள்லாம் வாழ்ந்துதானே ஞானம் அடைஞ்சாங்க, சிவபெருமானை சம்மன் பண்ணாங்களா இல்லையா? அந்த மாதிரி இவருடைய பக்குவம் எத்திலையும் நியாய தர்மத்தினுடைய உச்சிக்கு போய் பார்க்கறது. அப்படி வருபட்டு வாழும் பொழுது என்ன ஆகுது? சித்தர்களே வந்து பேசுறாங்க, இந்த ஆன்ம ஞானம்ன்றது தான் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல, அது ஆக்சுவலா வந்து மனித பிறப்பு வேணுமா? சித்தர்கள் வந்து அவங்க போயிட்டாங்க, ஆனா அடையல, அதுக்கு பாடுபட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது கேக்குது ஒரு ஒரு நாள். போருமா? உடனே சம்மன் பண்றாரு, ஏன்னா அவர் உலகத்துல எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டாரு. அதனால எனக்கு இந்த வேதத்துல உபநிடதங்கள்ல சொல்லியிருக்கா மாதிரி, குதிரையில ஒரு குழம்புல அந்த சேடல்ல காலை வச்சு அந்த லகானை பிடிச்சி இன்னொரு சைடு கால் போடுறதுக்குள்ள ஆன்ம ஞானம் கிடைச்சிருப்பாமே. அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த ரிஷிகளுக்கு தான் தெரியுமாமே, முதல்ல அவங்களெல்லாம் வர வழினா ஒருத்தர் வரல. பொறுமா? அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு, அவ 1000 பேரையும் சிறையில போட்டார். எதுக்கு நீ ஆசிரமம் நடத்துற? உங்களை என்னதுக்கு இவ்வளவு சிஷியர்கள், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆன்ம ஞானம் சொல்லு அப்படின்னா, ஐயோ சுவாமி எனக்கு நான் என்னமோ சொல்லிட்டு என்னவோ ஓட்டின் இருக்கேன், பழப்பு நடத்திட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கிடையாது, உனக்கு தெரியாம என்ன பண்ணிருக்க, உள்ள போ அப்படின்னு 1000 பேரும் உள்ள சிறையில போட்டாராம். புரியுதா? எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டாராம். அப்புறமா அஷ்டாவக்கரர்னு ஒருத்தர் வர்றார், வந்து அவர் வந்து உனக்கு என்ன வேணும், ஆன்ம ஞானமா? நான் சொல்லி கொடுக்குறேன், நான் சொல்லாத நீ ஃபர்ஸ்ட் பண்ணணும். அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி இதில் சொல்லியிருக்கேன், குதிரையில் அப்படி காலை வச்சு ஒரு காலை வச்சு அந்த லகானை பிடிச்சி அப்படி தூக்கி இன்னொரு காலை போடுறதுக்குள்ளே ஞானம் வந்துருப்பாமே அப்படி சொல்லியிருக்கேன், இவ்வளோ ஸ்லோவாக ஏன் நான் சொல்லி கொடுத்தான். இதை விட ஸ்லோ இருக்கவே முடியாது, இப்படிலாம் கிடையாது. உன்னோட கற்பனையெல்லாம் எனக்கு சொல்லாத, நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, உன்னை நிறுத்திட்டு தான் மறுவேலை, உனக்கு தாபம் வந்துடுத்து. ஆனால் முதல்ல ஒன்று பண்ண, இவனுங்கள்லாம் என் அடைச்சி வச்சேன், பாவம் அவன் குழப்பு நடத்துறான், அவன் என்னத்தையும் உளறிட்டு குழப்பு நடத்துறான், அவனை வெளில விடு அப்படின்ற அளவுக்கு வெளில எல்லாரையும் விடுவிச்சு சொல்லி கொடுங்க, சொல்லியும் கொடுக்குறாரு. என்ன இதுக்கு, இது இதுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இங்கேயே ஆரம்பிக்கிறது, நாமே கர்மத்தினோட பிறப்பு. ஆனால் கர்மமாக கர்த்தாவாக நம்ம மாறக்கூடாது. கர்த்தா உருவார இடத்துல கர்த்தாவை பார்த்தா கர்மத்துக்கு ஓனர் ஆக மாட்டோம். அதனுடைய எஃபெக்டா நம்ம திருப்பி நம்மளுடைய வாழ்க்கை இருக்காது. அடுத்த செகண்ட் எண்ணம் வந்து எஃபெக்டா வரவே வராது. ஒன்னுத்துல விசாரம் முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. அப்புறமா கர்மத்தை பத்தி, எல்லா ஆக்ஷன்ஸை பத்தியும் டூயர்ஸை பத்தியும் விசாரம் முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. அதுல எனக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணிக்க கூடாது, முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிக்க மாட்டேன், முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. புரியுதா? அதுக்கு அருளும் வேணும், எல்லாரும்
மர்மமாய் உடற்பிறப்பாகும் மனம்தான் என்று உணரின். ஏன்னா கருவுல புகுவது எண்ணம், ஒரு எண்ணம் இல்லைங்க, மொத்த பேக்கேஜும் இருக்குங்க. இப்ப நீங்க வந்து மொத்த படமும் வந்து கேமரா வந்து அது எடுத்துக்கிற விதம் வேற விதமா தானே எடுத்துக்கிறது, கரெக்டா? தன்கிட்ட பதிச்சுக்கிற விதம் எப்படி அது? ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் 24 ஃப்ரேம்ஸோ என்னமோ அந்த ஸ்பீட்ல போச்சுன்னா தான் நம்மளுடைய ஹியூமன் காம்ப்ரஹென்ஷனுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு படம். அந்த ஒரு ஃப்ரேம்லயே பதிஞ்ச ஒரு சில அசைவுகள் அந்தந்த ஒளித்துகள்கள்ல அசைஞ்சிருக்கு. அது ஒண்ணு ஒண்ணுத்தையும் இண்டிவிஜுவலா கேப்சர் பண்றது தானே நம்மளுடைய கேமரா ஆகி. அத போல இங்க வந்து ஒரு எண்ணம் இல்லை, நீங்களாவே மாறின அகந்த என்ன பண்றது, மொத்த பேக்கேஜா அந்த வந்து உட்கார் உடற்பிறப்பாக பொறுமா கரு உருகிறது, அங்கேருந்தே ஆரம்பிக்கிறதுன்னு போட்டிருக்கேன். மர்மமாய் உடற்பிறப்பாகும் மனம்தான் என்று உணரின், திண்ணமாய் தீரவே விசாரித்து பொறுமா. திருப்பி இந்த பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்றது கிடையாது. திண்ணமாய் தீரவே விசாரித்து தேர்ந்திடுவாய், எண்ணம்தான் மொத்த பொய் என்று. எண்ணம் தான் மனம்தான் மொத்த பொய் என்று. சரியா? இப்ப அடுத்தது போயிடுவோம்.